கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்தில் நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் நாம் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே நாம் நிற்க கடவும். பிரியமானவர்களே, அவரை அன்பு கூர்ந்து இந்த காலை வேளையிலும் இந்த நாளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி, இந்த நாள் மட்டும் நீர் என்னை அற்புதமாய் வழி நடத்தினீர், ஏன் இந்த நிமிடம் வரைக்கும் ஏனை நீர் உம்முடைய கண்மணி போல் பாதுகாத்தீரே அப்பா என்று சொல்லி, அவருடைய நாமத்திற்கு, அவருடைய வல்லமைக்கு, அவருடைய ஆற்றலுக்கு நீங்கள் இப்பொழுது நன்றி சொல்லுகிற வண்ணமாக என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த காலை பொழுது எங்களுக்கு கொடுத்தீரே உமக்கு நன்றி சுவாமி. இந்த நாளிலும் அப்பா உம்முடைய மகத்துவங்கள் வெளிப்படும்படியாக, உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாக, உம்முடைய மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பங்களையும், எங்கள் பிள்ளைகளையும் நிரப்பும்படியாக, உம்முடைய அளவில்லாத சமாதானம் எங்கள் உள்ளங்களில் அது நிறைந்து காணப்படும்படியாக, வெறுமையான எங்கள் பாத்திரங்கள் நிரம்பு வழியத்தக்கதாக உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் இந்த நாளில் வெளிப்படட்டும் அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவரே, பரிபூர்ணப்படுத்துகிறவரே, சமாதானத்தை பேசுகிறவரே, நற்காரியங்களை செய்கிறவரே, பிசாசுகளை துரத்துகிறவரே, நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர் அப்பா. உம்மை அல்லாமல் வேறு தேவன் எங்களுக்கு கிடையாது சுவாமி. மேல வானத்திலும் கீழ பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் நீர். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும் அப்பா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆமா ராஜா, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உம்முடைய நாமம் சுவாமி. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே. எங்கள் பாவங்களையும், எங்கள் அக்கிரமங்களையும், எங்கள் மீறுதல்களையும் உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால கழுவி, எங்களை பரிசுத்தப்படுத்தி, எங்களை நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிற உன்னதமான தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் நடத்துகிறீரே, அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். யூத ராஜ சிங்கமே, எங்களை ஆளுகிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஆமா ராஜா, முன்னே நாங்கள் இருளின் அதிகாரத்தில் நாங்கள் சிக்கி கொண்டிருந்தோம் அப்பா. இந்த இருளின் அதிகாரத்தினின்று எங்களை நீர் விடுதலையாக்கி உம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் எங்களை உட்படுத்தினீரே. உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்முடைய ராஜ்யத்திற்குள் எங்களுக்கு அனுமதி கொடுத்தீரே, உமக்கு நன்றி. உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள் இருந்து செயல்படுவதற்காக நன்றி அப்பா. அமராஜா, எங்கள் வேதனைகளை தாங்கிக் கொள்ளாத தேவன், எங்கள் மேல் வரவேண்டிய ஆக்கினையை நீர் ஏற்றுக்கொண்டீர், நாங்கள் வாங்க வேண்டிய அடியை நீர் சுமந்தீர், நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்தில் நீர் மரித்தீர் அப்பா. மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பி இப்பொழுதும் பிதாவின் வலது பரிசத்தில் அமர்ந்திருக்கிற, மீண்டும் வரப்போகிற எங்கள் உன்னதமான தெய்வமே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏழு குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிறவர், ஆமா ராஜா, ஏழு நட்சத்திரங்களை உடையவர், 24 மூப்பர்கள் மத்தியில் அமர்ந்திருந்து ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படக்கூடியவர் அப்பா நீர். ஆமா ராஜா, கேருபீன்கள் சேராபீன் மேல் அமர்ந்திருக்கிறவர் பரிசுத்தமுள்ள தெய்வமே உடைய நாமம் பரிசுத்தம். நீர் நீதி உள்ளவர் அப்பா, எங்கள் காவல் தெய்வம் அப்பா நீர். இந்த காலை வேளையிலும் சுவாமி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க அமர்ந்திருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய அளவில்லாத இரக்கமும் மனதுருக்கமும் உம்முடைய தயவும் உண்டாகட்டும் சுவாமி. அற்புதத்தின் தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆறுதலே, அண்மலையே, எங்கள் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவே, உம் நாமம் வாழ்க ராஜா, உம் நாமம் வாழ்க. யூதராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, ராஜா நீர் மகா பெரியவர் அப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பொழுது இப்பொழுதும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும்
பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் நிரப்புகிறீர். உமக்கு நன்றி அப்பா. உமை துதிக்கிற பொழுதே கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுவதற்காக நன்றி சுவாமி. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த நேரத்திலே அப்பா, பிள்ளைகளுடைய கட்டுகளை நீர் அவிழ்க்கிறீர், உமக்கு நன்றி. பவுலும் சீலாவும் சித்திரவதைகளை அனுபவித்தாலும் சத்துருக்கள் எவ்வளவா எழும்பி அவர்களை வேதனைப்படுத்தி அவர்களை தொழுமரத்தில் கட்டி வைத்திருந்தாலும் அவர்களோ ஜபம் செய்து அவர்கள் துதித்த பொழுது சங்கிலிகள் அறுபட்டு போனன. அமராஜா, சிறைச்சாலை கதவுகள் தானாய் திறவுண்டன. அவர்கள் இருக்கும் இடம் அசைந்தது. இந்த காலை வேளையிலும் அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். ஆகவே பாதாளம் நடுங்குகிறதே, உமக்கு நன்றி. நாங்கள் இப்பொழுது உம்மை துதிக்கிற பொழுதும் உம்மை ஆராதிக்கிற பொழுதும் பிசாசுகள் விலகி ஓடுவதற்காக நன்றி. இருள் நீங்குவதற்காக நன்றி அப்பா. உம்மை துதித்து இப்பொழுது நாங்கள் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் தானே எங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதற்காக நன்றி. எங்கள் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை நீர் விடுதலை ஆக்குகிறீர், உமக்கு நன்றி. மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற வெளிப்பாட்டை எங்களுக்கு நீர் கொடுத்து உம்மை விசுவாசித்து நம்பி உமக்கு முன்பதாக நாங்கள் தாழ்ச்சியடைய எங்கள் மேல் நீர் கிருபை வைத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுதே வல்லமையாய் வெளிப்படட்டும். பிசாசின் கிரியைகளும் அதன் தந்திரங்களும் மந்திரங்களும் மாந்திரிக கட்டுகளும் பில்லிசுனி ஆவிகளும் எப்படிப்பட்ட தகடுகளும் இயேசுவின் நாமத்தினாலே அமராஜ, எப்படிப்பட்ட மை மாந்திரிகங்களும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே பேசுகிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எந்த இருளின் ராஜ்யத்தில் கட்டப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இப்பொழுதே அவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன். இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகருடைய நாமத்தினாலே நான் பேசுகிறேன். இருளே நீ அகன்று போ, இருளே நீ அகன்று போ, இயேசுவின் நாமத்தினாலே. எங்களை தம்முடைய அன்பின் ராஜ்யத்தில் சேர்த்து கொண்ட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அதிகாரமுள்ள நாமத்தினால் நான் பேசுகிறேன். அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. ராஜா, இப்பொழுதும் அப்பா உம்முடைய வல்லமை உம்முடைய மகிமை விளங்கட்டும், ராஜ்யத்தின் வல்லமைகள் வெளிப்படட்டும். அப்பா, நீங்கள் சொன்னீங்களே, இதோ நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறேன், என் விரல்களினால் நான் பிசாசுகளை துரத்துகிறேன். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இது ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே இருந்தும் அப்பா இப்பொழுதே ஒரு வல்லமையும் ஆற்றலும் வெளிப்படட்டும். ராஜ்யம் உம்முடைய பிள்ளைகளுக்குள் இருந்து வெளிப்படுவதாக சுவாமி. இந்த பூமியிலே நீ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி வந்தீரப்பா. பிசாசினுடைய ராஜ்யத்தை ஒழித்து உம்முடைய ராஜ்யத்தை நீ ஸ்தாபித்தீர். இந்த நாட்களிலும் உம்முடைய பிள்ளைகளுக்குள் இருந்து நீர் உலகம் முழுவதும் அதை ஸ்தாபித்து கொண்டு இருக்கிறீர். உம்முடைய நாமம் வாழ்க ராஜா, எங்கள் மகாராஜா, எங்கள் ராஜாதி ராஜா, எங்கள் யூத ராஜா, நீரே அப்பா சிங்காசனத்துக்கு உரியவர், துதிக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், ஆராதனைக்கு உரியவர். நீர் ஒருவரே மகா பெரியவர். இயேசுவின் நாமத்தினாலே வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய ராஜ்யம் செயல்பட்ட பொழுது அங்கே வியாதியஸ்தர்கள் சொஸ்தமானார்கள். உம்முடைய ராஜ்யம் வெளிப்பட்ட பொழுது பிணியாளிகள் சுகமாக்கப்பட்டார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமானார்கள், கண் தெரியாத குருடர்களுக்கு கண் தெரிந்தது, கேன்சர் வியாதிகள் மறைந்து போனன. ஆமா ராஜா இயேசுவே, தீராத வியாதிகள் மறைந்து போயிற்று. எப்படிப்பட்ட பொல்லாத வியாதிகளும் அங்கே மறைந்து போயின. நீர் தொட்ட பொழுது சுகம் உண்டாயிற்று. நீர் வார்த்தைகளை பேசின பொழுது ராஜ்யம் அங்கே செயல்பட்டதே.
நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உன்னதமான தெய்வமே, இப்பொழுதே உம்முடைய வல்லமை வெளிப்படுவதற்காக நன்றி. என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் ஆற்றலாய் வல்லமையாய் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். சமாதானத்தின் தேவன் சாத்தானை இப்பொழுதே காலின் கீழே நசுக்கி போடுவாராக. பொல்லாத வியாதிகள், சரீரத்தில் வலிகள், காதுகளுக்குள்ள வலி, தீராத வலிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் அப்பா. தலைக்குள்ளாக காணப்படக்கூடிய வலிகள், வேதனைகள், அமராஜ கட்டிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது மறைந்து போகட்டும். முதுகு தண்டுகள், எலும்பு தண்டவாளங்கள், எலும்புகளிலே காணப்படக்கூடிய எலும்பு தண்டுகளிலே, எலும்பின் மஞ்சங்களுக்குள்ளே காணப்படக்கூடிய எல்லா வலிகளும், வேதனைகளும், வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே அவைகள் சொஸ்தமாவதாக. பரிசுத்தமுள்ள எங்கள் தெய்வமே, உம்முடைய நாமத்தில் வல்லமையும் ஆற்றலும் உண்டு, உம்முடைய நாமத்தில் மகிமை உண்டுப்பா, உம்முடைய நாமம் அற்புதங்களை செய்யும் அப்பா. நான் விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அமராஜா. உடைக்கப்பட்ட உள்ளங்களை தேற்றுங்க. படுக்கையில் படுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய படுக்கையும் மாற்றி போடுங்க. திருமணமாகாது இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், திருமண தடைகள் நீங்கி போகட்டும். ஏற்ற காலங்களில் ஏற்ற துணையை கொடுக்கிற என் தெய்வமே, அற்புதங்கள் நடப்பதாக அமராஜா. நல்ல வரன்களை நீர் கொடுப்பீராக சுவாமி. எஸ்டடி குழந்தை செல்வம் இல்லாமல் அங்கலாய்த்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கற்பத்தையும் நீர் நிறைப்பீராகப்பா. பரிசுத்த ஆவியின் ஆற்றல் வல்லமை வெளிப்படட்டும். கற்பங்களை திறக்கிறவர் என் ஆண்டவர், இப்பொழுதே கற்பங்கள் திறக்கப்படட்டும் அமராஜா. உம்மிடத்தில் வாஞ்சியாய் ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுதும் நீர் கிருபையாய் இறங்குகிறீர். உமக்கு நன்றி. இந்த ஜபத்திலே பங்கெடுத்து ஆவலாய் ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் தொடுவதற்காக நன்றி. புதிய அபிஷேகத்தால் நிரப்புகிறீர், உமக்கு நன்றி அப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே, மனதுருகுங்க. குடும்ப சண்டைகள் இயேசுவின் நாமத்தினாலே, கணவன் மனைவி சண்டைகள், மாமியார் மருமகள் சண்டைகள், உற்றார் உறவினர்களோடு இருக்கக்கூடிய சண்டைகள், அண்ணன் தம்பி பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சமாதானத்தின் தேவன் இப்பொழுது இறங்கி கிரியை செய்வாராக. பிசாசு கொண்டு வரக்கூடிய எந்த போராட்டமும் இப்பொழுது நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சாத்தான் விதைத்திருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்பொழுது மாறட்டும் அப்பா அமராஜா. பிசாசின் கண்ணிகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த காலை வேளையில் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா அமராஜா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. பூமி எங்கும் உம்முடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிறதே, உம்முடைய மகிமை நிரம்பி இருக்கிறதே. வானம் உமது சிங்காசனம் அப்பா, பூமி உமது பாதப்படி சுவாமி. மகிமையான ராஜா, எங்கள் யூத ராஜா, நீர் வெற்றி சிறந்தீர். எங்களை ஆளுகை செய்கின்ற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து இந்த நாளில் நீர் உம்முடைய பிள்ளைகளை மீட்டு எடுக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அமராஜா. சாத்தானால் அடிமைப்படுத்தப்பட்டு, வியாதியினால் கஷ்டப்படுத்தப்படுத்த, இயேசுவே நொந்து கிடக்கிற, வேதனையில் துடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளிலே இயேசுவின் ராஜ்யத்தின் வல்லமை இந்த நாளிலே விடுதலையாக்கட்டும் அப்பா அமராஜா. இயேசுவே, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சமாதானம் இருக்கிறதே, அங்கே அன்பு இருக்கிறதே அப்பா. அந்த அன்பு, உன்னதமான அந்த அன்பு அப்பா, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அந்த சந்தோஷம் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் அப்பா அமராஜா. இருளின் அதிகாரங்களை நீர் விளக்குகிறீர். உம்முடைய முகத்தின் பிரசன்னத்தினால் உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்களை நீர் பிரகாசிக்க செய்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதே இருள் விலகட்டும். வல்லமையுள்ள ஆற்றல் நிறைந்த உம்முடைய வெளிச்சம் இந்த நேரத்திலே ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இறங்கட்டும் அப்பா. உம்முடைய அருள் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். உம்முடைய பிரசன்னத்தினால் உம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்க சுவாமி. எங்கள் ஜபங்களை கேட்கிறவர், எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உங்களுடைய ராஜ்யம் இந்த நாளிலும் செயல்படட்டும் சுவாமி. சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்துவீராக அமராஜா. இயேசுவே, வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியே இல்லை, நான் மரித்து போகட்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலருக்காக இந்த காலை வேளையிலே அப்பா நீர் பேசுகிறீர். மரணம் ஒரு முடிவு அல்ல என்று நீர் சொல்லுகிறீர் சுவாமி. அது பிசாசு கொடுக்கிறது அப்பா. நீர் கொல்லுவதற்கு அல்ல, நீர் ஜீவனை உண்டாக்க வந்தீரப்பா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று அவன் வேறு ஒன்றுக்கும் வரவில்லை. ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னீங்களே அப்பா.
இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பரிபூரணம் உண்டாகட்டும். ஆமாராஜ், ஒரு பரிபூரண ஆசீர்வாதம். மறுபடியும் உடைய பிள்ளைகளை நீ ரெக்கவர் பண்ணி அவர்களை உருவாக்குங்கப்பா. மறுபடியும் அடைந்து போங்க சுவாமி. என் வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்து விட்டது. நான் என் வழிகளில் நான் விழுந்து போனேன். என் வாழ்க்கையில் நான் செய்யக்கூடாத பாவத்தை செய்து நான் விழுந்து விட்டேன். இனி என்னை யார் மன்னிப்பா? இனி நான் எப்படி எழும்புவது என்று இயேசுவே வருத்தத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் புலம்புகிற பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குகிறீரப்பா. மறுபடியும் அவர்களை நீர் கட்டுவிக்கிறீர். மறுபடியும் அவர்கள் தொழிலை நீர் விருத்தியடைய செய்ய போகிறீர். மறுபடியும் அவர்கள் கரங்களை பிடித்து விழுந்து கிடந்த அந்த இச்சையின் அருவறுப்பான பாவத்தின் காரியத்தில் இருந்து, அந்த சேற்றிலிருந்து உடைய பிள்ளைகளை நீர் வெளியே கொண்டு வருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். குடிக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காலை வேளையில் விடுதலையாக்கப்படுவார்களாக. மதுவுக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை உண்டாகட்டும். விபச்சாரத்தில் அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விபச்சாரத்திலிருந்து இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். சிந்தையை கெடுத்து இழுக்கக்கூடிய ஒவ்வொரு பிசாசுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டுகிறேன் அப்பா. ஹமராஜா, மகத்துவமுள்ள தெய்வமே, நீ பூலோகத்தில் எவைகளை கட்டியோ அது பரலோகத்தில் கட்டப்படும் என்று சொன்னீங்களேப்பா. இந்த பூலோகத்தில் நீ எவைகளை கட்ட அவிழ்ப்போ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்படும் என்று சொன்னீங்களே டாடி. இப்பொழுதே நான் கட்டுகிறேன், ஆசீர்வாதங்களை கட்ட விழுக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரம் இந்த காலை வேளையில் தொடுவதற்காக நன்றி. விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கட்டி அணைத்து கொண்டு நிற்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. உங்க மார்பில் உம்முடைய பிள்ளைகளை சாய்த்து வைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. உங்க உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து அழகு பார்க்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கண்களின் வெளிக்குள்ளாக அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் வைத்து பாதுகாக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. எங்கள் மேய்ப்பரே, நீர் நல்ல மேய்ப்பரப்பா. எங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறவர். அமராஜா, எங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுகிறவர். இலை உதிராத மரத்தை போலவே எங்களை வளர்க்கிறவர். எங்களை செழிக்க செய்கிறவர் அப்பா. வறண்டு போயிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில இப்பொழுது செழிப்புண்டாகட்டும். கசப்பாயிருக்கிற வாழ்க்கை இப்பொழுது மதுரமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தீர், அதற்காக நன்றி. தேவ தூதர்கள் இப்பொழுதும் உடைய பிள்ளைகளை சூழ்ந்திருப்பதற்காக நன்றி. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமைவதற்காக நன்றி அப்பா. ஆமராஜ, உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர். உடைய பிள்ளைகளுடைய கரங்களை இந்த நாளில் நீர் பிடித்து வைத்திருக்கிறீர், நன்றி அப்பா. ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறீர். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அளவில்லாத உடைய கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் நடத்துவதாக என்று சொல்லி உடைய பொன்னான கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.